இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்டு பென்ஷனுக்கு மட்டும் இல்லை, யார் பென்ஷன் ஆக போகிறீங்க, இப்போ பென்ஷன் ஆக தயாரில் இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா யார் பர்த்தி ஆக போகிறீங்க, புதுசாக என்ரோல்மெண்ட் ஆக போகிறீங்க, அவங்களுக்குமே இது பொருந்தும். இந்த டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி, கல்யாணம் ஆனவங்க வந்தாக்கா அவங்களோட ஒய்ஃப் இது கல்யாணம் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அப்பாவோ அம்மாவோ யார் நெக்ஸ்ட் ஆஃப் கிங்காக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இது ரெண்டு பேருமே பொருந்தும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நேம், நேம் வந்து எல்லாத்துலேயுமே உங்களோட சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதுதான் நம்ம சிவில் இருக்கும்போது என்ரோல்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற மெயின் டாக்குமெண்ட்டாக இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருக்கோங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே ஒரே மாதிரி பேர் வர மாதிரி பார்த்துங்க. இன்ஷியல் முன்ன பின்ன மாறிஞ்சின்னா அதை மாற்றிக்கோங்க. அதே போல் இப்போ ஆதார் கார்டுலேயும் பேன் கார்டுலேயும் அப்பா பேர் சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ இன்ஷியல் உங்களுக்கு முன்னாடி இருக்குனாக்கா அப்பா பேர் முன்னாடி சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, மற்ற என்ன டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் ஒரே மாதிரி பேர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தும் சேமு. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்துலேயுமே டேட் ஆஃப் பர்த் வரும். சர்டிஃபிகேட்லேருந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துலேயுமே டேட் ஆஃப் பர்த் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து மாதம், வருஷம் எல்லாம் மாறாமல் சேம் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதே இருக்கிற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்லேயும் பாருங்கள். இது வந்து சேம் உங்களோட ஃபேமிலியோ இல்லை அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சேம் இதே பொருந்தோம். ஃபேமிலி வந்தாச்சுனாக்கா இப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேர் இன்ஷியலாக வந்திருக்கும், அதுதான் அவங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவங்களோட சர்டிஃபிகேட் பேஸில் நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கனாக்கா அப்போ வந்து அதே பேர் தான் வரும். அப்போது நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இன்ஷியல்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறீங்கனாக்கா அப்போ மாறி வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எப்படி இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ இன்ஷியல் முன்னாடி இருக்குது, அவங்க அப்பாவோட பேர் இருக்குது அப்படின்னாக்கா அது முன்னாடியே நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பார்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் அவுட் பண்ணிவிட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுங்களையும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தெல்லாம் முதலே நீங்கள் தட்டி கழிச்சிட்டிங்கனாக்கா இந்த ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் கொஞ்சம் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து கொடுத்தீங்கனாக்கா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் பார்ட் அவுட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு. ஆதார் கார்டும் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வேணும். ஆதார் கார்டு இல்லாமல் இப்போ எதுவுமே நடக்கிறதில்ல. அதனால் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இல்லை, எதனா கரெக்ஷன் இருந்தாச்சுனாக்கா ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு வந்து எல்லா கூடமே லிங்க் ஆகுது. இப்போது பேன் கார்டு கூட, ரேஷன் கார்டு கூட, எல்லாத்துலேயுமே லிங்க் ஆகுது. ஸோ கம்பல்சரியாக ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு இல்லாதவங்க எடுத்துங்க. அப்படி ஆதார் கார்டில் எதனா கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு. பேன் கார்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் பர்த்தி ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேன் கார்டு கம்பல்சரி வேணும். அதே போல் பென்ஷன் வரவங்க மேடத்தோட பேன் கார்டும் வாங்கிட்டு யார் என்ன அவங்களோட பேன் கார்டு வாங்கி அதையும் பார்ட் அவுட் பண்ணிங்க. ஏன்னா உங்களோட பிபிஓவில் அவங்களோட பேன் கார்டும் மென்ஷன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் பென்ஷன் வரதுக்கு முன்னாடியே யூனிட்டில் இருக்கும்போதே உங்களோட டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணிங்க. பேன் கார்டு வந்து பார்ட் அவுட் பண்ணுங்கள். அதே போல் அவங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பரையும் நீங்கள் பார்ட் அவுட் பண்ணிடுங்க. அது பிபிஓவில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அப்படி இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சர்வீஸில் இருக்கும்போது பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அதோட ஜெண்டர், மெயிலாக ஃபீமேலாக, பாயா கேர்ளான்றதை நீங்கள் கரெக்டாக அதை செக் பண்ணி நீங்கள் பார்ட் அவுட் பண்ணும்போது, பார்ட் அவுட் பண்ணிட்டு வந்த பிறகும் நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். புதுசாக பர்த்தி ஆகிறவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு 22 வயசுக்கிட்ட பர்த்தி ஆகிறீங்கனாக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குனாக்கா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. கல்யாணத்துக்கு பர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை இருக்குது, அது வந்து பையனா பொண்ணா, அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து போயிட்டு நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு அது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களே. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ டிஃபென்ஸில் கொடுக்குற வந்து அவங்களுக்கு வசதிகளெல்லாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கணுனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து கிளியராக இருந்தால் தான் அவங்களை வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க ப்ரொசீஜர் பண்ணி அந்த வெல்ஃபேரை நம்ம வாங்க முடியும். நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் தப்பாக இருந்துச்சுனாக்கா அவங்க கொடுக்குற வெல்ஃபேர் எதுவுமே நம்ம வாங்க முடியாது, அதில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அதனால் நீங்கள் டாக்குமெண்ட்டை கிளியராக வச்சிங்கனாக்கா அவங்க கொடுக்குற வெல்ஃபேரை நம்ம டைம் டு டைம் கரெக்டாக எடுத்து பெனிஃபிட் பண்ண முடியும். அதில் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சிஏ பில்லு, சிஏ பில்லில் வந்து பேரெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஸ்கூலில் ஒரு நேமு, நீங்கள் பாட்டோட ஒரு நேம் பண்ணியிருக்கீங்கனாக்கா அது வந்து மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு
கிடைக்காம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போ சொன்னதில் எல்லாமே நேமு டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே போல் நீங்கள் பாட்டோட டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு டைம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிட்டு பென்ஷன் வந்ததுக்கப்புறமும் ப்ராப்ளம் இருக்காங்க. ஏன் எங்கள் அப்பாவே இந்த மாதிரி தான் பென்ஷன் வந்த பிறகு 20 வருஷமாக பென்ஷன் வாங்கிட்டுருக்காரு, அவரோட டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. நான் அதை சால்வ் பண்ணும்போது தான் இதை வந்து நான் மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். நான் இப்போ எத்தனை வீடியோ போட்டிருக்கணும் அதெல்லாம் எங்கள் அப்பாவோட டாக்குமெண்ட்டில் நான் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதை தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.